ஹாய், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கோதுமை மாவையும் பனங்கருப்பட்டையும் வச்சு ஒரு ஸ்வீட் பண்ணலாங்க. இதுக்கு எந்த பதம் எதுவும் தேவையில்லைங்க. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். எந்த கப்பில் வேணாலும் நீங்கள் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். ஒரு கப் கோதுமை மாவுனால் அதில் பாதி வெல்லம், அரைக்கப்பு தண்ணி, இவ்வளோ தான் இதுக்கு வேணும். கொஞ்சமாக நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய். இந்த பனங்கருப்பட்டியை போட்டு அரைக்கப் தண்ணியை ஊற்றி மெல்ட் ஆகட்டுங்க. ரொம்ப பாகுபதம் வரணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. இதில் இருக்கக்கூடிய தூசியை ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம், அவ்வளோதான். இந்த கருப்பட்டி பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் கொளத்தூர் பக்கத்தில் வனவாசி அப்படிங்கிற ஊரில் தான் காய்ச்சுவாங்க. அங்கேருந்து வாங்கிட்டு வந்தது தான் இது. நீங்கள் வந்து கருப்பட்டியே போடணுங்கிற அவசியம் இல்லை. வெல்லம் போடலாம், நாட்டு சர்க்கரை எது வேணாலும் போட்டுக்கலாம். எதாக இருந்தாலும் சூடு பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் மண்சட்டி எடுத்துருக்கேங்க. அதில் ஒரு 3 ஸ்பூன் நெய் விட்டு இந்த கோதுமை மாவு போட்டு நல்லா வறுக்கணுங்க. கை விடாமல் நல்லா கிளறுங்க, ஏன்னா கலர் மாறிடும் கோதுமை மாவு. அதனால தான் இது வறுபட்டது எப்படி தெரியும்னா நல்ல வாசம் வரும். அந்த டைமில் நீங்கள் ஃபில்டர் பண்ணி வச்சு அந்த கருப்பட்டியை அதில் ஊற்றுங்க. கை விடாமல் நல்லா ஒரு 5 நிமிஷம் கிளறுங்க, ஏன்னா வந்து இது வந்து கட்டிப்படாது, ஆனால் சீக்கிரமாக இறுகிடும். தண்ணி உங்களுக்கு பத்தலை அப்படின்னு தெரிஞ்சுதான் இன்னும் கொஞ்சம் தண்ணியை சூடு பண்ணி இதில் ஊற்றிக்கோங்க. வெல்லம் வந்து நாங்கள் ரொம்ப கம்மியாக சாப்பிடுவோம், அதனால் 1/2 கப் சொல்லியிருக்கேன். நீங்கள் நல்லா ஸ்வீட் சாப்பிடுவீங்கன்னா 3/4 கப்லேருந்து 1 கப் கூட போட்டுக்கலாம். ஒரு சிலர் இந்த ஸ்வீட் செய்யும் போது எடுத்தவுடனே நிறைய தேங்காய் எண்ணெய் இல்லை நெய் விடுவாங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக கிளறும்போது விடுறேங்க. ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய் கிடைச்சா மட்டும் ஊற்றுங்க. இந்த கடைங்களில் பேக்கெட்லேயோ இல்லை பாட்டிலையோ இருக்கிறத வாங்கி ஊற்றாதீங்க. ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள், இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா விட்டுடலாம். தேங்காய் எண்ணெய் நான் வந்து ஒரு 4-5 ஸ்பூன் விட்டுருக்கேங்க. அதோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். ஒரு சிலருக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்காது, அந்த மாதிரி இருக்கவங்க நீங்கள் ஃபுல்லாக நெய்யே ஊற்றிக்கலாம். அது திரண்டு வரணும், அது வரைக்கும் கிளறிட்டே இருங்க. நீங்கள் ஊற்றின நெய்யோ இல்லை எண்ணெயோ மேலே கசிஞ்சு வரணும், அது வரைக்கும் நீங்கள் கிளறணும். அதுதான் சரியான பதம். இது வந்து நல்ல ஒரு ஹெல்தியான ஸ்வீட்டு. சர்க்கரையெல்லாம் சேர்த்தாமல் கருப்பட்டி வச்சு செஞ்சுருக்கோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பவும் ஒரே மாதிரி ஸ்வீட் செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்க்கலாம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.